தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறா. அந்த குழந்தை வளரும் போதும் வளர்ந்து பெரிய மனுஷியான பிறகும் சரி, இந்த பொண்ணுக்கான சமூக தேவை என்ன இருக்குன்னு யோசிச்சு அதை சுமார் 50 வருஷமா செஞ்சிட்டு இருக்கிற மண்ணு தான் நம்ம மண். எப்படின்னு கேக்குறீங்களா? பெண் சமூகத்திற்கான ஒரு புரட்சிய 30 நிமிஷத்துல அடக்க நினைச்சிருக்கோம் பாருங்க, புரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு பின்னாடியும் அவர் கொண்டு வந்த சட்டங்கள் இருக்கு. அதை யாராலையுமே மறுக்க முடியாது. ஏன்னா பெண்கள் தலை நிமிர்ந்து வாழணும், அதான் சுயமரியாதையோடு வாழணும், தங்களுடைய கால்களில் நிற்கணும், அப்புறம் அவங்களுடைய உரிமைகளை அவங்களுக்கே வாங்கி கொடுக்கணும். இதுதான் தலைவர் கலைஞர்களுடைய எண்ணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படையான கொள்கைகளில் பெண்கள் சமத்துவத்தை தலைவர் அளவுக்கு வந்து சிந்திச்சு செயல்படுத்தியவர்கள் யாரும் இதுவரைக்கும் இல்லை. ஒட்டுமொத்த தேசத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு தலைவர் ஒவ்வொரு திட்டங்களை உருவாக்கும் போதும் அதில் பெண்களை பிரதானப்படுத்தி உருவாக்குனார். 1929 செங்கல்பட்டுல நடந்த முதல் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்ன்ற தீர்மானத்தை நிறைவேற்றினாரு பெரியார். அந்த தீர்மானத்துக்கு செயல்வடிவம் கொடுத்தாரு கலைஞர். அதுதான் இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்துரிமை உண்டுன்னு கொண்டு வரப்பட்ட முதல் சட்டம். அதுக்கப்புறம்தான் 2005 காங்கிரஸ் ஆட்சியில திமுக கூட்டணியில இருந்தப்ப இந்த சட்டம் இந்தியா முழுமைக்கும் கொண்டு வரப்பட்டது. ஆண் வாரிசுன்னு மட்டுமே பேசப்பட்ட பூமியில பெண்களும் வாரிசுன்னு பதிய வச்சாரு. இதுக்காக அவர் சந்திக்காத எதிர்ப்புகளே இல்லைன்னு சொல்லலாம். சொல்ல போனா வாக்கு அரசியலுக்காக கூட இந்த சட்டத்தை அமலாக்குறதுல கலைஞர் சமரசம் செஞ்சுக்கல. பெண்களுடைய உரிமைகள் அதுவே வந்து இப்ப பெண்கள் பெரியார் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கருடைய கனவாக இருந்த பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை என்பதிலையும் அதை சட்டம் வடிவமாக்குறதுல தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அதற்கு தந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒன்று. ஏன்னா வந்து ஒரு தந்தையுடைய தாயுடைய குடும்பத்தில் தனக்கான உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒன்றாக அது வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இந்த சட்டம் நான் சொல்லுது வந்து 6/5/1989 தமிழகத்தில் இந்த சட்டம் வந்து அமலுக்கு வருது. இந்த சட்டத்தை முன்மொழியும் பொழுது கலைஞர் வந்து ஒரு அருமையான உரை ஒன்று வந்து சட்டமன்றத்தில் அவர் இழுக்கிறார். அந்த உரையில் அவர் என்ன தெளிவாக குறிப்பிடுறார் அப்படின்னா, இந்த சட்டமானது, அதாவது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை தர வேண்டிய இந்த சட்டமானது, இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுடைய பேராதரவை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ அவர் யார் குறிப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பொன்னம்மாள் அம்மையார், மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பாப்பா உமானா தம்மையார் இவங்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்பவர். அதே போல கழகத்தைச் சேர்ந்த மற்ற பெண்களையும் குறிப்பிடுறாரு. சாந்தகுமாரி அம்மையார் பெயரை சொல்றாரு, சர்குணம் அம்மையார் பெயரை சொல்றாரு. அப்போ இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுடைய ஆதரவையும் இந்த சட்டம் பெற்றிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய 1-2 ஆண்களுக்கு இந்த சட்டத்தில் அவங்களுக்கு ஐயம் இருந்தால் கூட அந்த ஐயத்தையும் இந்த பெண்களே தீர்த்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத தெளிவா அதுல குறிப்பிடுறாரு. அது போக அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, 1-2 குடும்பங்களில் விதிவிலக்காக சில குடும்பங்களில் இன்னைக்கும் பெண்களுக்கு சம உரிமையை எல்லா விதத்திலையும் கொடுத்துட்றாங்க. ஆனால் விதிவிலக்கு நமக்கு முக்கியம் இல்லை, இதையே விதியாக நான் மாற்றுகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ ஒரு விதிவிலக்கை விதியாக மாற்றிய ஒரு மாபெரும் தலைவராக நம்ம இந்த இடத்துல நம்ம கலைஞர் பார்க்குறோம். அப்போ இந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக பெண்களுக்கு சமத்துவம் நாட்டில் கிடைக்கும் என்றால் எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கறத அந்த இடத்துல பதிவு பண்றாரு. கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, இந்த முன்னெடுப்பை முதன் முதலில் செய்த சபாபதி முதலியார். எனக்கு வந்து இந்த சபாபதி முதலியாருங்கிற பெயர் வந்து அதுக்கு முன்ன நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்ற உரையை படிக்கும் பொழுதுதான் எனக்கு சபாபதி முதலியார் அப்படிங்கிற பெயரே முதல் முறையா நான் படிக்கிறேன். அவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை, ஆனால் அவர் எந்த திசையில் இருந்தாலும் அவர் இருக்கும் திசையை நோக்கி தென்னனிட்டு அடிப்பணிந்து வணங்குகிறேன்னு சொல்றாரு. அப்போ கலைஞரே வந்து தெண்டனிட்டு வணங்குகிறேன் சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியமான ஆளாக சபாபதி முதலியார் அப்படிங்கிறவர் இருந்திருக்கிறார்ன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை சொல்லும் பொழுதே வந்து சொல்றாரு, இந்த சட்டம் இன்று வருது அப்படின்னா இதற்கு மிக முக்கிய காரணமாக தந்தை பெரியார் வந்து இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் வந்து அவருடைய உரையில அவர் குறிப்பிடுறாரு. சரி, சொத்து இருக்கவங்களுக்கு சொத்துரிமை, சொத்து இல்லாத வறியவர்களுக்கு
2006 திமுக ஆட்சிக்கு வந்தப்ப நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு இலவச தரிசு நிலங்களை வழங்கணும்னு முடிவெடுத்தப்ப தலைவர் கலைஞர் அந்த நிலங்களை அந்தந்த குடும்பத்தோட பெண்கள் பெயர்ல வழங்கி பெண்களுக்கு குடும்பத்துல ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அடுத்து தமிழ்நாட்டில் கலைஞர் கொண்டு வந்த மாடலை தான் இந்தியா முழுமைக்கும், அதாவது நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டு இப்ப போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுதான் 1996 தமிழகத்தில் உள்ளாட்சி பதவிகள்ல 33% பெண்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சாரு கலைஞர். இதனால பார்த்தா தமிழகம் முழுவதும் சுமார் 50,000 பெண்கள் உள்ளாட்சி நிர்வாகங்கள்ல பதவி வகிக்கிற நிலை உருவாச்சு. என்னுடைய வாழ்க்கையை கூட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு எழுத்தாளராக மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தேன். பொதுவாக இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றதுங்கிறது அல்லது அவங்க அரசியல் பங்களிப்புங்கிறது ரொம்ப ரேர். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை யாருமே கொடுக்க மாட்டாங்க, யாருக்குமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் 33% இடஒதுக்கீடு பஞ்சாயத்து ராஜில் ஒதுக்கப்படுது. அப்போ என்னுடைய கிராம பஞ்சாயத்துங்கிறது பேரூராட்சி, நிச்சயமாக ஒரு பெண் தான் நிற்க முடியும். அப்போ என்னுடைய கணவர் அவரால் நிற்க முடியாதுங்கிறப்ப எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு ஆள், ஒரு பெண்ணாக இருந்து என்னை எழுத்தை மட்டுமே நம்பிட்டு இருந்த நான் வந்து திடீர்னு வந்து பொது வாழ்க்கைக்கு வர்றேன், தேர்தலை நிற்கிறேன், வெற்றி பெறுறேன். அதுக்கு மக்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு மக்களோடு தொடர்பு கொள்வதற்கும் அல்லது என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்வதற்கும் நான் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்தின் மூலமாக எனக்கு கிடைக்கிது. அப்போ வந்து இது போல் என்ன மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களுக்கு அரசியல் அதிகாரத்தை வழங்குவதற்கு தலைவர் கலைஞரார் முடிஞ்சிருக்கு அப்படின்னா எந்த அளவிற்கு பெண்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்கும் பெண்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்கும் அவர் வந்து பல்வேறு விதமான சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்க முடியும். ஆனால் அதுக்கும் முன்னாடியே 1989 இறுதியிலேயே அரசு பதவிகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கினது திமுக. ஆனால் இப்போ பாருங்க, தொழிலாளர் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரோம்னு சொல்லி பணி நேரத்தை 12 மணி நேரமாக மாற்ற இந்த மத்திய பாஜக அரசு முடிவு செய்து பார்த்து பார்த்து சட்டம் போட்டு பெண்களை பணியிடங்களுக்கு கொண்டு வந்தா இந்த கொடூர அரசு அவங்கள திரும்ப வீட்டோட அடைக்க பாக்குது. இன்னும் சிம்பிளா சில விஷயம் சொல்லாங்க. 1990களில் பிரசவம் நடக்கும்போது மரணிக்கும் தாய்மார்களோட இறப்பு விகிதம் 100,000 பேருக்கு 250 பேர் என்ற அளவில் இருந்தது. இந்த இறப்பு விகிதத்தை குறைக்க பல திட்டங்கள் திமுக ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்டுச்சு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், கிராமங்கள் தோறும் துணை சுகாதார நிலையம், பெரும்பாலான மாவட்டங்களில் அரசு மருத்துவ கல்லூரிகள்னு இப்படியான ஒரு உள்கட்டமைப்பை வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அது மொத்தத்தையும் சாத்தியப்படுத்தினது கலைஞர். நம்ம தமிழ்நாட்டு சுகாதாரத்துறை எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சீட்டு கட்டு வச்சு அந்த கோட்டை மாதிரி கட்டுவோம் இல்லையா, கடைசியில் வந்து 10, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 2, கடைசியாக 1. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட சுகாதாரத்துறையும். ஸோ அதோட அடிமட்டம் பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆரம்ப சுகாதார நிலையங்கள். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நோடல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மக்களுக்கும் சுகாதாரத்துறைக்கான ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் பாயிண்ட்டே வந்து இந்த பிஹெச்சிஸ், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள். ஸோ கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாருங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 96 2001 அந்த ஆட்சியில் வந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை வந்து 24/7 அதாவது 24 மணி நேரம் ஒரு வாரம் ஃபுல்லாக இயங்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தார். ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த கிளினிக்கை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சா போதுமா? கண்டிப்பாக பத்தாது. அதில் வந்து டாக்டர்ஸும் இருக்கணும். ஸோ கண்டினியூஸாக அங்கே டாக்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கும் கலைஞர் அவர்கள் வந்து நிறையா திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தார். அதில் முக்கியமான திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஏன்னா MBBS முடித்ததுக்கப்புறம் எல்லாருனாலையும் உடனே 2 வருஷம் இல்லை 1 வருஷம் டைம் எடுத்து பிஜிக்கு படிக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. சில பேருக்கு வீட்டில் நிலைமை எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக வேலைக்கு போக ஆரம்பிக்கணும், சம்பாதிக்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, குழந்தை கர்ப்பமாக இருப்பாங்க, அவங்களாம் வந்து இமீடியட்டாக அவங்களால படிக்க முடியாது, வேலைக்கு போக வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். ஸோ அவங்களுக்கெலாம் கலைஞர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சரி உன்னால் வேலைக்கு போக முடியாது, படிக்க முடியாதா இப்போ, ஸோ வேலைக்கு வா, நான் நீ இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களோ சரி இல்லை அரசு மருத்துவமனையோ அங்கெல்லாம் நீ வேலை பாரு. நீ வேலை பார்த்த அப்படின்னா வந்து உனக்கு சம்பளமும் தரேன், அதையும் சேர்த்து மேற்படிப்புக்கு வந்து ரிசர்வேஷன் 50% உனக்கு சீட்ஸ் வந்து நான் ரிசர்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸாக டாக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கேன்சல் பண்ணதுன்றது வந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து டாக்டர்ஸ் வந்து கண்டினியூஸ் வந்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு ரொம்ப பெரிய பாயிண்ட். நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ நீட் கோச்சிங்க்கு வந்து 5 லட்சம் கொடுத்து படிச்சுட்டு வரவன் வந்து MBBS முடிச்சோடனே திருப்பி அவன் வந்து அதே 5 லட்சத்தை கட்டி பிஜி என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவான். அவனுக்கு வந்து வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம்ன்றது வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ நீட்டுக்கு முன்னாடி வந்து 12th எக்ஸாம் படிச்சு 12th எக்ஸாம் வழியாக வந்த மாணவர்கள் வந்து
அவங்களுக்கு வந்து பண தேவை இருந்திருக்கும். அவங்களோட குடும்ப சூழ்நிலை வந்து இருக்கிறதுலேயே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸு, சின்ன சின்ன ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, அதை தவிர்த்து பெரிய ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் கண்டிப்பாக இருக்காங்க. இந்த பெரிய ப்ரைவேட் ஸ்கூல் தவிர்த்து மற்ற ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்கள்லாம் நிறையா பேர் என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து சம்பாதிக்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஜி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்களோட சர்வீஸை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த சமூக நீதியை நிலைநிறுத்துவதற்காக இது ஒரு திட்டம் தான் அப்படின்னு நம்ம சொன்னாலும், நிறைய திட்டங்கள் அவர் கொண்டு வந்த திட்டங்களில் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சமூக நீதி ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்கள் நலன் அப்படிங்கிறது இடையோடிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப அவசியங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பெரும்பாலும் குடும்பங்களில் ஒரு 30 வயதை தாண்டிய பெண்களே நம்ம வச்சுக்கோமே, பிரசவத்துக்கு நிறைய அதுக்கும் உதவி திட்டங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 வயது தாண்டிய பெண்கள் அவங்களுக்கு உடல் அசௌகரியங்கள் ஏற்படும் போது, நம்ம வீட்டில் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய, நம்ம அம்மாவோ நம்ம பாட்டியோ நம்ம சித்தியோ பெரியம்மாவோ அத்தையோ எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு மருத்துவமனையை அணுகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா, வீட்டில் கசாயம் காய்ச்சி குடிச்சிக்கலாம், ஏதாவது மருந்து சாப்பிட்டுக்கலாம், கைப்பக்குவமாக பார்த்துக்கலாம், இப்படியே தான் பெண்கள் இருக்காங்களே தவிர ஒரு மருத்துவமனையை நாடி எவ்வளவு கொடுமையான நோயாக இருந்தாலும் சட்டுன்னு அதுக்கு போய் வந்து ஒரு மருத்துவ சிகிச்சையை வந்து அவங்க நாடுறதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, குடும்பத்துடைய பொருளாதார சூழல். அப்போது ஒரு பொருளாதாரத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்து பெண் தனக்கு எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் அதுக்கு ஒரு கைப்பக்குவமாக ஏதோ ஒரு மருந்தை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய உடல் நலத்தை பேணிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழலில் தான் இந்த திட்டம் வருது. அப்போ இது யாருக்கு அதிகமாக கை கொடுக்குது அப்படின்னா, இன்றைக்கும் நீங்கள் வந்து அரசு மருத்துவமனைகளில் போய் பார்த்தீங்கன்னா, அல்லது முக்கியமான தனியார் மருத்துவமனைகளில் இந்த காப்பீட்டுத் திட்டத்தை பயன்படுத்தி யார் பயனடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்களோ, 60% மேற்பட்டவர்கள் பெண்களாக தான் இருக்காங்க. அப்போ இதை ரொம்ப பொதுப்படையாக சமூகத்திற்கு செய்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்க முடியாது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, 30 வயதிலிருந்து கிட்டத்தட்ட வந்து 60-70 வயது வரைக்கும் உள்ள பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு திட்டமாக தான் இது இருக்கு அப்படின்னு பார்க்கணும். மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் இன் இந்தியான்னு கூகுளில் சர்ச் பண்ணா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருமண உதவித்தொகை திட்டங்கள் பத்தி தாங்க வரும். திருமண உதவித்தொகைன்ற விஷயத்த ஒரு திட்டமா 1989 கலைஞர் கொண்டு வந்தாங்க. மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் பெயரால இயங்கும் இந்த திட்டத்துல ஆரம்பத்துல ஏழை பெண்களோட திருமண உதவித்தொகை 5,000 ரூபாயா இருந்துச்சு. படிப்படியா திமுக ஆட்சி காலத்துல 10,000, 15,000, 20,000 அதிகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த திட்டம் மக்கள்கிட்ட இருந்து பிரிக்க முடியாததா மாறிப்போச்சு. அடுத்த ஆட்சிக்கு வந்த அதிமுகவும் இந்த திட்டம் மூலமா கொடுக்கிற நிதியை 25,000 ரூபாயா அதிகப்படுத்தினாங்க. பெண்களுக்கான திருமண உதவி திட்டம், அதை வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஆனால் அதை வந்து திருமண உதவி திட்டமாக அவர் அறிவிக்கவில்லை. பல அதிகாரிகள் கூட சொன்னாங்க, வந்து நீங்கள் எல்லாருக்கும் வந்து அதை வந்து அறிவிச்சிங்கன்னா, யாருக்கு கல்யாணம் ஆனாலும், எந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆனாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் உதவித்தொகையை வந்து அரசாங்கம் தரும்னு அறிவிச்சிங்கன்னா அதிகமாக ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது கிடையாது, 8வது, பிறகு அது 10வது என்று உயர்த்தப்பட்டது. அது படித்திருக்கக்கூடிய பெண்கள், அந்த வகுப்பை பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் வந்து திருமண உதவித்தொகை என்று அறிவித்த போது, இதற்கு அவர் சொன்ன காரணம், இது திருமணத்திற்கான ஒரு திட்டம் கிடையாது, பெண் கல்வியை முன்னிறுத்துவதற்கான ஒரு திட்டம் என்று அந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். 10வது வரைக்கும் ஒரு பெண் படிச்சுட்டா நிச்சயமாக வந்து பள்ளி கல்வியை முடித்து விடுவார்கள். அதற்கு மேல் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் உயர்கல்விக்கு போகக்கூடிய வாய்ப்பு. உயர்கல்விக்கு பெண்கள் போன போது அந்த பெண்களுக்கு இலவச கல்வி என்று அறிவித்ததும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இது மட்டுமல்லாம, டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் நினைவு விதவை மகளிர் மறுமண நிதியுதவி திட்டம், அஞ்சுகம் அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம், அன்னை தெரசா அம்மையார் நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதியுதவி திட்டம், ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவையர் மகள் திருமண நிதியுதவி திட்டம்னு நினைச்சு பார்க்க முடியாத திட்டங்களையும் அந்த தலைவர் நமக்காக உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. சரி, திட்டங்கள் தான் இப்படி யோசிச்சிருக்கிறாருன்னு பார்த்தா, அதையும் தாண்டி ஒரு வார்த்தைக்காக எப்படி ஒரு மனுஷன் இப்படி யோசிச்சிருக்க முடியும்னு நம்மள பிரமிக்க வச்சிருக்கிறாரு. அதுதாங்க, விதவை அப்படின்ற வார்த்தையில கூட புள்ளி இல்லைன்னு சொல்லி ரெண்டு புள்ளி இருக்கிற மாதிரி கைம்பெண் அப்படின்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. ஒரு வார்த்தையோட மதிப்பையே இவ்வளவு உணர்ந்த மனுஷன் நிச்சயம் மக்களோட மனசு எவ்வளவு உணர்ந்து இருப்பாரு. கல்யாணத்தை தாண்டி அடுத்து மகப்பேறு,
அப்போ அதுக்கும் ஒரு திட்டம் போட்டாச்சுல்ல. திமுக ஆட்சியில 1989 தொடங்கப்பட்ட டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நிதி உதவி திட்டம் தான் அது. ஏழை கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்து உட்கொள்ளவும் வேலைக்கு செல்ல முடியாம அதனால ஏற்படுற வருவாய் இழப்பை சரிகட்டவும் கர்ப்பிணி பெண்களுக்கு 6,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுச்சு. 2011 அதிமுக ஆட்சியில 12,000 ரூபாயா உயர்த்தப்பட்டுச்சு. கலைஞர் திட்டத்தை காலத்தால் அழிக்க முடியாதுன்றதுக்கு இந்த திட்டமும் அதுக்கான நிதி கூட்டப்படுறதுமே சாட்சின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி கணவரால் கைவிடப்பட்ட கணவரை இழந்த பெண்களுக்கான உதவி தொகையும் 1988 வாக்கிலேயே அறிமுகப்படுத்தியிருக்கு கழக ஆட்சி. 50 வயசு கடந்த திருமணமாகாமல் வறுமையில வாடும் ஏழை பெண்களுக்கும் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டுச்சு. 1973 ஒரு ஆச்சரியம் நம்ம ஊர்ல நிகழ்த்தப்பட்டிருக்கு. 1973 முதல் இந்தியாவிலேயே முதல் முறையா கலைஞர் ஆட்சியில்தான் காவல்துறையில மகளிர பணி நியமனம் செய்யும் முறை அமல்படுத்தப்பட்டுச்சு. எவ்வளவு தில்லா பெண்களை யோசிச்சு பார்த்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. அதுலயும் கலைஞர் பின் நாட்கள்ல இதை பத்தி சொன்னது ரொம்பவே கவனிக்கத்தக்கது. 1973 முதல் முறையாக பெண்களை காவல்துறையில் பணியமர்த்தி செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள். பெண்கள் வந்து காவல்துறைக்கு வர்றது வந்து அது ஒரு பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னு இன்றைக்கி நம்ம எளிதாக சொல்லுவோம். ஆனால் 1927 இருந்து இதற்கான ஒரு பெரிய போரை வந்து பெண்கள் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா 1927-28 மேலவையில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இதற்காக வந்து ஒரு பெரிய போராட்டத்தையே அவங்க தொடங்கியிருக்காருன்னு பார்க்குறோம். அப்போ 27 தொடங்கின போராட்டம் எப்போ வந்து முடியுது? 1973 தான் முடியுது. அப்போ கிட்டத்தட்ட 50 காலம் ஒரு பெரிய தலைவர் வந்து தான் நமக்கு பெண்களுக்கான ஒரு பெண் காவலர்களை நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாரு. நாங்கள் காவல்துறையில் பெண்களை கொண்டு வந்தோம், அதன் காரணமாக அதிமுக ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மகளிர் காவல் நிலையங்களை அவருடைய ஆட்சி காலத்தில் முதன் முதலாக தொடங்கினாருன்னு ஒரு அறிக்கையில் சொல்லியிருப்பாரு கலைஞர். மேலும் நான் அதை மறைக்க விரும்பலை அப்படின்னும், எதிர்கட்சி செஞ்சது அப்படின்னாலும் கூட அதை அப்படியே மூடி மறைக்க நான் என்னைக்குமே விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வேற லெவலுங்க. திராவிட மண்ணுக்கும் வடக்குக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் எது தெரியுமா? பெண்கள் சொந்த கால நிக்கணும்னு சொல்லி அதுக்கான வழிமுறைகளை திராவிட கழகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். பெண்கள் தன்னம்பிக்கையோடும் சுயமரியாதையோடும் இருக்கணும்ன்றதுக்காக 1990 ஜூலை மாசத்துல தர்மபுரி மாவட்டத்துல ஆதகம்பாடின்னு ஊருக்கிட்ட இருக்கிற காட்டுக்கொட்டகை பகுதியில மாரியம்மன் மகளிர் மன்றம் அப்படின்ற பெயர்ல மகளிர் சுய உதவி குழுவை தொடங்கி வச்சாரு கலைஞர். குப்பமாலுன்றவங்க தலைவராகவும் ஜெயலட்சுமி துணைத் தலைவராகவும் அப்போ முத முதலா நியமிக்கப்பட்டாங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கிற பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்காகவே மாவட்டங்கள் தோறும் பொருட்காட்சிகள்லாம் நடத்தப்பட்டன. மாநில அளவுல நிரந்தர சந்தைக்காக சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில 10 கோடி ரூபாய் செலவுல நவீன பலமாடி மாளிகை ஒன்று கட்டி அந்த கட்டடத்திற்கு கலைஞர் அவர்கள் அன்னை தெரசா மகளிர் வளாகம்னு பெயரிட்டு திறந்து வச்சார். மகளிர் சுய உதவி குழு ஏழை கைம்பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியவரும் கலைஞர் தான். அதை தாண்டி இப்போ சுய உதவி குழுக்கள் எல்லா குடும்பங்களையும் பெண்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து கிடையாது, பல பேருக்கு அது மறுதளிக்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள் வழியாக தானும் வந்து சம்பாதிக்க முடியும், தனக்கும் ஒரு பொருளாதார விடுதலை இருக்க முடியும் அப்படிங்கிறது அவர்களை உணர செய்தது அந்த சுய உதவி குழுக்கள். தளபதி அவர்கள் வந்து அதை அந்த துறையை கையில் எடுத்த பிறகு அதை 320,000 அந்த சுய உதவி குழுக்களை விரிவாக்கியவர் தளபதி அவர்கள். இந்த சுய உதவி குழுக்கள் கொண்டு வரப்பட்ட பிறகு பெண்கள் வந்து வங்கிகளுக்கு போகிறது, அலுவலகங்களுக்கு போகிறது, அரசு அதிகாரிகளை சந்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பித்த பிறகு அவர்களுக்கே ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு தன்னம்பிக்கை உருவாகிறது. அதற்கு பிறகு தான் வந்து உள்ளாட்சியில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வரும் பொழுது அந்த அளவிற்கு அதிகமாக பெண்கள் அதில் பங்கேற்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அதுக்கு அடுத்த தேர்தலில் வந்து 33% இடஒதுக்கீட்டை தாண்டி கிட்டத்தட்ட 50% வந்து பெண்கள் பொது தொகுதிகள்லையும் நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கு பிறகு தான் வந்து அமையார் ஜெயலலிதா வந்து அதை சட்டமாக்குகிறார். ஆனால் அதற்கு முன்னாலேயே ஏறத்தாழ 50% வந்து உள்ளாட்சிகளில் பெண்கள் வந்து
வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியது இந்த சுய உதவி குழுக்கள்ல அவங்க பெற்றிருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிட முடியாது. கிராமப்புற மக்களின் குறிப்பா பெண்களுக்கு சமூகம் குறித்தும் அரசு நலத்திட்டங்கள் சுகாதாரம் பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் மகளிர் மன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த மன்றங்கள்ல குடும்ப நல ஆலோசனை, குழந்தை வளர்ப்பு, சிறு சேமிப்பு, வீட்டு தோட்டம் அப்படின்னு பல விஷயங்கள் பத்தியெல்லாம் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. 1998 மகளிர் சிறுவணிக கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமா பூ விற்கும் மகளிர், காய்கறி விற்கும் மகளிர்னு பல்வேறு சிறு வணிகங்கள்ல ஈடுபட்ட ஏழை மகளிருடைய பொருளாதார நலன்களை கழக ஆட்சி மேம்படுத்தியது. பெண்களுக்கு தனியா தொழிற்பயிற்சி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டுச்சு. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற கிராமப்புற பெண்கள் கணக்கெடுக்கப்பட்டு அவங்களுக்கு விவசாயம், தோட்டக்கலை, ஆடு மாடு வளர்ப்பு, ஆடை வடிவமைப்புன்னு பல பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ கணினி, கனரக வாகனம் ஓட்டும் பயிற்சி, கைவினை பொருட்கள் தயாரிப்புன்னு பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரப்படுது. இந்தியாவிலே தமிழ்நாட்டுலதான் பெண் தொழில் முனைவோர்கள் அதிகமான எண்ணிக்கையில இருக்காங்க. காரணம் பெண்கள் கல்விக்கான முக்கியத்துவமும் இந்த மாதிரியான கட்டமைப்பும் தான். கழக ஆட்சியில அரசின் தொழில் மனைகள் ஒதுக்கீட்டில் பெண்களுக்கு 10 விழுக்காடு மனைகளை ஒதுக்கிட வகை செஞ்சு பெண்களை தொழில் முனைவோராக்கிட ஊக்கம் தரப்பட்டுச்சு. இதை தாண்டி அரசு பணியில முக்கிய மைல்கல்லா ஒரு சம்பவத்தை செஞ்சாரு கலைஞர். தொடக்கப்பள்ளியில ஆசிரியர்கள் முழுவதும் பெண்களா இருக்கணும் அப்படின்றது தந்தை பெரியாரோட விருப்பம். அத 1997 இரண்டாம் வகுப்பு வரை பெண் ஆசிரியர்கள் தான் நியமிக்கப்படணும் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்தாரு கலைஞர். இன்னைக்குமே ஆசிரியர் பெருமக்களோட விருப்பமான தலைவர் யாருன்னு கேட்டா கலைஞர் தான். இன்னைக்கு இத்தனை பெண்கள் வந்து வேலை பார்க்குறோமே, அது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அந்த சட்டம் தான். இல்லைனா இத்தனை பேர் நம்மளை வெளியில விட்டுருப்பாங்கன்னு நம்புறீங்களா? என்ன நிச்சயமா கிடையாது. நம்ம ஒவ்வொருவரும் அந்த கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா எப்போவோ அவர் வந்து சட்டத்தை கொண்டு வர்றார். அரசு பணிகளில் 30% பெண்கள் வேலை பார்க்கணும், அந்த ஸ்கூல்ல பெண்களுக்கு 30% ஆசிரியர் பணியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றார். அப்படி சட்டங்கள் மூலமாக வெளியில் வந்த பெண்கள் தான் நம்ம எல்லாருமே, ஆயிரக்கணக்கான பெண்கள், கோடிக்கணக்கான பெண்கள் வந்து சட்டங்கள் வழியாக தான் வெளியில் வர்றோமே ஒழிய வீட்டில் யாரும் நம்மளை படிக்க போங்கன்னு சொல்ல போகிறதில்ல, இல்லை வீட்டில் யாரும் வந்து எல்லா பெண்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல, எல்லாருக்கும் வேலைக்கு கிடைக்க போங்கன்னு சொல்லி யாரும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் சட்டம் இருக்கிறப்போ இந்த இடத்துல பெண்கள் தான் நிரப்பப்படணும் அப்படிங்கிறப்போ அது இயல்பாகவே அந்த பெண்களுக்கு அந்த வாய்ப்புகள் உருவாகுது. நம்ம எல்லோரும் வந்து சுதந்திரமாக இருக்கோம். இன்றைக்கி உரிமை, நம்முடைய உரிமைகளை பெறக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம். இருங்க, நாங்க தான் சொன்னோம்ல 30 அடக்க நினைக்கிறோன்னு, ஆனா அது முடியாதுங்க. அந்த அளவு அந்த மனுஷன் நமக்கு செஞ்சு போயிருக்கிறாரு. முதல் முறையாக இந்தியாவிலேயே திருநங்கைகள் என்று ஒரு சமூகத்திற்கு அடையாளத்தை உருவாக்கி தந்தவர் தலைவர் கலைஞர் தான். நம்ம வந்து தொடர்ந்து பல இடங்கள்ல பார்த்துருக்கோம் எப்படி வந்து அந்த மூன்றாம் பாலின சார்ந்தவங்களை வந்துட்டு நம்ம சமூகம் வந்து ரொம்ப மோசமாக நடத்துறதை நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு யாருமே அவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது. அவங்கள ஏதோ ஒரு வினோதமாக பார்ப்போம், அல்லது மோசமானவங்களா பார்ப்போம், அது அவங்க திருடங்களாக பார்ப்போம், அல்லது அவங்கள வந்து செக்ஸுவல் ஒர்க்கராக பார்ப்போம். இப்படி தான் நம்ம அந்த சமூகம் பார்த்துட்டே இருந்தது. ஆனால் அவங்களும் நம்மளை போல மனுஷங்க தான், அவங்களுக்கும் சம உரிமையையும் மரியாதையும் தரணும் அப்படின்னு சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் நம்பினதுனால தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக திருநங்கைகளுக்கு நலவாரியம் அமைக்கிறார். அந்த திருநங்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட அவர் தான் உருவாக்குறார். அவர் வந்து ஒரு சட்டத்தை மட்டும் அவர் கொண்டு வரணும்னு நினைக்கல, ஒரு புதிதாக ஒரு வார்த்தையை உருவாக்குறார். அந்த வார்த்தை இத்தனை காலமாக அறவாணிகள் அப்படின்னோ 9 பல்வேறு விதமாக அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு சமூகத்தை, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு உரிய மரியாதையை தரணும் அப்படின்னு சரியான ஒரு வாரத்தையே வந்து அவர் உருவாக்கி ஒரு நலவாரியை அமைச்சு கொடுக்கிறார். கலைஞர் ஆட்சியில பெண்களே நடத்தும் நியாய விலை கடைகளும் திறக்கப்பட்டுச்சு. திருக்கோவில்கள்ல அறங்காவலர்கள் குழுவில் மகளிர் ஒருவர் கட்டாயம் இடம்பெற வழி செஞ்சதுன்னு கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அடுக்கிக்கிட்டே போகலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே இலவச கேஸ் அடுப்பு கொடுக்கப்படும் என்று அறிவித்தார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு அதை அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது அதிகாரிகள், நீங்கள் வந்து ஒரு கேஸ் அடுப்பு தான் தரேன்னு சொன்னீங்க, 2 இருக்கக்கூடிய கேஸ் அடுப்பு தரேன்னு சொல்லலை, இப்போ வந்து நீங்கள் 2 கொடுக்கணுங்கிறீங்க, ஆனால் விலை ரொம்ப அதிகமாகுது, அதனால் 1 இருக்க அடுப்பை கொடுத்துடலான்னு சொன்ன பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள், நான் கேஸ் அடுப்பு கொடுக்குறேன்னு சொன்னதே பெண்கள் சமையல் அறையிலேருந்து வெளியில் வரணும், சீக்கிரம் சமையலை முடிச்சுட்டு வெளியில் வந்து மற்ற வேலைகளில் அவங்க ஆர்வம் செலுத்த வேண்டும், தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் அறிவித்தேன். அதனால் அந்த விறகு அடுப்புலேயே நாள் முழுவதும் சமையல் அறையில் முடங்கி அவர்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதனால் அந்த 2 இருக்கக்கூடிய அடுப்பாக இருந்தால்
அவங்க சீக்கிரம் சமையலை முடிச்சுட்டு ஆறு ஒன்றில் சாதம் ஒன்றில் குழம்பு வச்சுட்டு சீக்கிரம் வெளியில் வருவாங்க. அதனால் அது என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ரெண்டு பர்னர் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட அவர் எந்த அளவுக்கு வந்து அதை வந்து சிந்தித்து அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு பார்க்கும்பொழுது அவர் எந்த அளவுக்கு பெண்கள் சமையலறையிலிருந்து வீட்டுக்குள்ளிருந்து வெளியில் வந்து சாதிக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இதே போலதான் கலைஞர் பெண் வீராங்கனைகளை எவ்வாறு ஊக்கப்படுத்தினாரு அப்படின்றதற்கு உதாரணம் தான் தடகள வீராங்கனை சாந்தி. 2006 தோஹால நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில வெள்ளி பதக்கம் வென்றதுக்காக தமிழக அரசினுடைய சார்பில் 15 லட்சம் ரூபாய் பணமும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி பெட்டியும் பரிசா கொடுக்கப்பட்டது. வழங்கியவர் தலைவர் கலைஞர். இந்த பரிசை பெறத்துக்கு ஒரு நாள் முன்னாடிதான் பாலின சோதனையில சாந்தி தோல்வி அடைஞ்சாங்க. அவங்களோட பதக்கமும் பறிக்கப்பட போவதா செய்தி வெளியாச்சு. அதிகாரிகள் ஏதோ சொல்ல போக ஓடியது இந்த கால்கள் தானே சொல்லி வாயடைச்சு அந்த பணத்தை சாந்திக்கே வழங்கினவர் கலைஞர். இன்னொரு சம்பவங்க, திமுக கழகத்தை சேர்ந்த ஒருவர் இறந்துட்டார். அப்போ தலைவர் கலைஞர் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. நிறைய கூட்டம். இறந்தவரோட உறவினர்கள் கிட்ட உடலை எப்ப எடுப்பீங்க அப்படின்னு கலைஞர் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அவங்க மதியம் 3 மணிக்கு மேல அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. உடனே சற்று கோபமான கலைஞர், ஆண்கள்லாம் நீங்க வெளியே போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறீங்க, உங்களுக்கு பசின்றது தெரியாது, ஆனா அந்த இறந்தவரோட உடல் கிட்ட இருந்து அழற பெண்களை பாருங்க, காலையிலேருந்து அழுது அழுது கண்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கு, அதனால மதியம் 12 மணிக்கெல்லாம் உடலை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் வேற என்னங்க சொல்றதுக்கு இருக்கு, அவ்வளவு விஷயங்கள், பெண்களுக்கான திட்டங்களை தலைவர் ஒருவர் முன்னெடுத்திருக்கிறாரு, திமுக முன்னெடுத்திருக்கு.